ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நிஃப்டி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக நம்ம 12,000 வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, மிட் கேப், ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்னென்ன பங்குகள் மேலே கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ நிச்சயமாக இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், கமெண்ட்ஸ், சந்தேகங்கள், உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாமே நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப வேல்யூபிளானது. ஸோ உங்களோட கருத்துக்களையும் உங்களோட ஒப்பீனியனையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்ருக்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி மிட் கேப் எல்லாமே வந்து 16,000 to 16,500 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு நல்ல மூவ் இருக்குது. அதே மாதிரி பேங்க் ஸ்மால் கேப்ஸ் வந்து 15,700 to 16,200 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் நம்ம கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ட் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 பிரேக் வந்து ஒரு 11,760 அப்படிங்கிற லெவலில் இருந்தது. ஸோ இந்த லெவல் இப்படியே கண்டினியூ ஆகி நிஃப்டி 50 அடுத்த கட்டமாக மேலே போக ஆரம்பிச்சதுன்னா 11,800 அப்படிங்கிற லெவலில் தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நிஃப்டி 50 11,750 அப்படிங்கிற லெவலை தாண்டி அடுத்த கட்டமாக நிஃப்டியை நம்ம 11,800 தாண்டி 11,850 அப்படிங்கிற லெவல் உச்சக்கட்ட ஹை நமக்கு கொடுத்துருந்தது. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம நிஃப்டி கிட்டே என்ன எதிர்பார்க்கலாம், நிஃப்டி 50 அடுத்தடுத்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 11,752 அப்படிங்கிற லெவல் அது ஹோல்ட் பண்ணதே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ 11,700 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணாத வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் 11,850 அடுத்த கட்டமாக 12,000 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓவராலாக பார்க்கும்போது பாசிட்டிவ் ட்ரெண்டாக தான் இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ நடந்துட்டுருக்குற ஃபண்டமெண்டல் இந்தியன் எக்கனாமி. ஸோ அடுத்த கட்டமாக 12,000 அப்படிங்கிற லெவலில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டவுன் சைடாக போகும்போது 11,700 to 11,630 ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே இறங்குச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக அகெயின் 11,550 to 11,500 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பாசிட்டிவிட்டிங்கும் போது 12,000, கீழே நெகட்டிவ்னால் 11,630 அடுத்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவல். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கு நமக்கு தெரியும். 30,669 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹையை கொடுத்து மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் 30,500 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா 30,850, 31,000, 31,800 இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஹையர் டாப் அண்ட் ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன் லெவல்ஸு. ஸோ இந்த லெவல் வந்து எப்போ நம்ம கவனிக்க வேணும்னா, 30,200 அப்படிங்கிற சப்போர்ட்டை வந்து உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்ம நிஃப்டி கிட்ட, நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30,850, 31,000, 31,700 இந்த லெவல்ஸை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து 12,000 அப்படிங்கிற லெவலில் தாண்டும் போது நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் மேலே கவனம் செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து லாஸ்ட் 5 ஒரு கன்சாலிடேஷனான ரேஞ்சை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் டாடா மோட்டார்ஸ் ஒரு சார்ட் எடுக்கிறேன். ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் அதோட லோ அப்படின்னு பார்த்தோம்னா 167, அந்த லோவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏற ஆரம்பித்தது பங்கு 239 அப்படிங்கிற லெவலை கொடுத்துருக்கு. இந்த லெவல் வந்து 50-day 100 DMA 200 DMA எல்லாத்தையுமே கிராஸ் ஓவர் பண்ணி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்குற இந்த பங்கோட 230 அப்படிங்கிற லெவல் அது கட் பண்ணாமல் இருந்தால் 250 அப்படிங்கிற லெவலை நம்ம தாராளமாக டாடா மோட்டார்ஸில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்கிற சில முக்கியமான இன்ஃபர்மேஷன், முக்கியமான பங்குகளை பற்றி பார்க்கலாம். ஸோ டாடா கன்சல்டன்சி, டாடா கன்சல்டன்சி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 2130 to 2110 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா 2134 அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். 2085 ஸ்டாப் லாஸாக வச்சு 2230 to 2270 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டெய்லி சார்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல புரோக்கன் கொடுத்தது, அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை 2098 அப்படிங்கிற லெவலில் உடச்சி மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கிறது இந்த பங்கில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்குது. ஸோ ஸ்டாக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 200 and 50 100 டேவோட டிஎம்ஐவை தாண்டி ட்ரேட் ஆகிறது இந்த பங்குக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அடுத்தது டிவிஎஸ்
மோட்டார் கம்பெனி. 519லேருந்து 513 வரைக்கும் பை பண்ணலாம். 519 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக க்ளோஸ் ஆயிருக்கு. 506 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 540லேருந்து 550 வரைக்கும் இந்த பங்கில் நம்ம கவனம் செலுத்தலாம். ஏன் அப்படின்னா, த டெய்லி ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐ வந்து நல்ல ஒரு இண்டிகேட்டர், ஸ்டொகாஸ்டிக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுக்கறது டெக்னிக்கலாக டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது மோத்திலால் ஓஸ்வால். ஸோ 740லேருந்து 730 வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். 710 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 770லேருந்து 780 நம்ம டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம். அதற்கான காரணம், ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் நல்ல ஒரு அபோவ் 20, 50, 100 டிஎம்ஏ வந்து நல்ல ஒரு வெல் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்குது. ஒரு புல்லி சென்டிமெண்ட் இருக்கிறது இந்த பங்கில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது கோட்டாக் மகேந்திரா பேங்க். 1380லேருந்து 1370 வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். 1383 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கிற இந்த பங்குக்கு ஸ்டாப் லாஸாக 1350 வச்சுக்க சொல்கிறாங்க. டார்கெட்டாக 1460லேருந்து 1480 7% எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு டிசிவ்லி நல்ல ஒரு புரோக்கன் கொடுத்துருக்கு. கன்சாலிடேஷன் வந்து 1360லேருந்து 1365 அப்படிங்கிற லெவலை தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு நல்ல சப்ஸ்டைனிங்கான டார்கெட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லெவலில் தாண்டினது கோட்டாக் மகேந்திரா பேங்க்கில் கவனம் செலுத்த வேண்டியதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த பங்கு 1345லேருந்து 1355 அப்படிங்கிற லெவல்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா 1310 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம 1410 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சில சஜஷன்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸை வந்து கொடுத்துருக்கிறது மிஸ்டர் ராஜேஷ் பல்வியா ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸில் இருக்காரு. ஸோ இவர் வந்து இந்த கால்ஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ இதை நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ரிலையன்ஸ், டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கும்போது இந்த பங்குகளை இந்த ப்ரைஸில் நம்ம ஆக்கிஃபை பண்ணும்போது நம்மளோட ஓன் ரிசர்ச்சையும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ஸ்டாக் மேலே நம்ம கவனம் செலுத்தினோன்னா ஷார்ட் டேர்மில் நம்மளால் இதில் வந்து ஒரு சக்ஸஸாக ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த தகவல் எல்லாமே ஃபார்வேர்டு அண்ட் என்னோட நான் படிக்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பிளைண்டாக ஓகே இதில் இருக்கிறத அப்படியே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நீங்கள் வந்து அதை எப்படி கால்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, என்ன காரணத்துக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க ரீசன் வந்து ஸ்டாக் வந்து ஹேஸ் பின் டேக்கிங் சப்போர்ட் ஆஃப் ரைசிங் அ ட்ரெண்ட் லைன். ஸோ ஸ்டாக் ஹேஸ் சீன் அ கன்சாலிடேஷன் இன் த ரேஞ்ச் 1320 to 1360 இன் ஃபியூ செஷன். ஸோ தோ த வால்யூம் ஆர் லெஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் சஜஸ்ட் பாசிட்டிவ் மொமெண்டம் இன் த ஸ்டாக் கோயிங் ஹெட் ஒன்ஸ் இட் சஸ்டெயின் அபவ் கன்சாலிடேஷன் ஜோன் 1360. ஸோ 1360 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த கட்டமாக 1400 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணுறதுக்கான காரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரியான ரீசன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, இந்த ரீசன்ஸை நம்ம வச்சு இந்த ஸ்டாக்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிச்சோன்னா இந்த பங்கோட விலை உயருமா அப்படிங்கிறத நம்மளும் கொஞ்சம் ஓன் ரிசர்ச் பண்ணி இந்த பங்குகள் மேலே கவனம் செலுத்தலாம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்டாக் ரெஃபர் பண்ணுங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டாக்ஸில் உங்கள் ஓன் ரிசர்ச்சையும் கொஞ்சம் என்டர் பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.